Boomer, T-shirt and masks for men. இன்றைக்கி நான் ஓஏகே தேவரை பற்றி பேசுகிறேன். அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சில படங்களை குறிப்பிடுறேனே. நல்ல வில்லனாக ராஜாவாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பாக பூம்புகாரில் பாண்டியனாக வருவார், மதுரை வீரனில் பாண்டிய மன்னனாக வருவார், சாதம ரெண்டாவில் மெயின் ரவுடியாக வருவார். இப்படி பல படங்களை நடித்து பெயர் பெற்றவர். ராஜா அம்சமாக இருக்கும், ராஜா வேஷம் போட்டார்னா ரவுடின்னா ரவுடி மாதிரி இருப்பார். நல்ல உயரம், நல்ல பாடி, உச்சரிப்பு அண்ணன் சிவாஜியை போல் பளீருங்க. அவர் உச்சரிப்பு பளீர்னு இருக்கிறது எஸ்எஸ்ஆர் ஒன்று, ஓஏகே தேவர் ஒன்று, அண்ணனுக்கு அப்புறம் சிவாஜி அண்ணனுக்கு அப்புறம் அல்லது அது போல் பேசினவங்க எஸ்எஸ்ஆர் ஓஏகே தேவர் தான். அந்த மாதிரி ஒரு குரல் மன்னர்கள் இவங்களாம், கம்பீரமான குரல் இருக்கும். அவரை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். நான் ஒரு காலத்தில் 54 வாக்கள்னு வச்சுங்க, 1954 வாக்கில் கேபி காமாட்சி வீட்டில் தானே நான் இருந்தேன். சான்சலரே அலையிறேன். அப்போ காமாட்சிக்கு தான் அப்பப்போ பாட்டு எழுத வாய்ப்பு சேலத்துலேயும் வரும், எங்கெங்கே இருந்தாலும் வரும். அப்படி வரும்போது மாடர்ன் தேட்டர்லேருந்து அவருக்கு அழைப்பு வருது. மகேஸ்வரின்னு ஒரு படம், ஸ்ரீதர் டைரக்ஷன். அந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு மாடர்ன் தேட்டர்லேருந்து கவி கேபி காமாட்சி சுந்தரத்துக்கும் அழைப்பு வந்தது. அவர் எங்கே போனாலும் ஒரு அசிஸ்டண்ட் கூட வச்சுக்கிடுவார். அப்படி அந்த காலகட்டத்தில் நான் சென்னைக்கு வந்த புதுசு நடிக்கிறதுக்காக என்னை மாடர்ன் தேட்டர்ஸுக்கு அழைச்சிட்டு போகிறார். எதுக்குன்னா எனக்கு தெரியும் அவர் ஏன் அழைச்சிட்டு போகிறார் என்ன அப்படின்னா, அங்கே போய் ஏதாவது ஒரு வேஷம், அதுக்கு தானே வந்த வேஷம் வாங்கி கொடுக்கலாம் தம்பிக்குன்னு நினச்சி என்னை கூட்டு போகிறார் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு. அப்படி போகும்போது மாடர்ன் தேட்டர்ஸ் போய் தங்கணும். தங்கணுன்னு இவர் பெர்மிஷன் வாங்கி யார்கிட்ட, டிஆர் சுந்தரம். டிஆர் சுந்தரத்தை யாரும் சாதாரணமாக பார்த்த முடியாது. அவர் ஒரு சக்கரவர்த்தி தான், மன்னர் கூட சக்கரவர்த்தி. அவருக்கு நிகர் அவர் தான் அன்னைக்கு சினிமா உலகத்தில். கடைசியில் அப்படித்தான் இருந்தார். அவரை யார் பார்க்கணும்னா முதலே சொல்லிடணும் யாராக இருந்தாலும். அப்படி காமாச்சு முன்கூட்டி நான் பார்க்கணும்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லிட்டாரு. அவரும் போய் சொல்லி வர சொல்லு கவியை அப்படின்ட்டார். சென்று அவர் எப்படின்னா ஒரு ஹாலில் ஒரே ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பார். ஏன்னா 10 பேர் அங்கே வந்தால் அவரை பார்க்க அந்த ஹாலில் எல்லோரும் உட்காருங்கன்னு சொல்லணும், அது அவருக்கு பிடிக்காது. கத கஜன் இருக்க ஆளுக்கு ஒரு கோரிக்கையை கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று பேசுவாங்க, அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் வந்து மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட சொல்ல வேண்டியது. அவர் வந்து தான் இவருக்கு செய்திகளை சொல்வார். இவர் காமாக இருக்கணும்னு டிஆர் சுந்தரம் எப்போதும் நினைக்கிறவர். அது ஒரு கொள்கை. அப்படி ஒரே ஒரு சேர் போட்டு ஹாலில் உட்காந்துருக்காரு. போன உடனே காமாச்சனே வணக்கம் ஐயா அப்படின்னார். இல்லை அவங்க சம வயசு. வாங்க கவி என்னன்னாரு. ஒன்றும் இல்லை, என் தம்பி நடிக்க வந்திருக்கான் கிராமத்துலேருந்து, அவனுக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்களேன், என்னை நம்பி வந்துட்டான் அப்படின்னாரு. உடனே அப்படியா என்னை மேலுங்களும் இப்படி பார்த்தார். யார், டிஆர் சுந்தர ஐயா. பார்த்துட்டு மேனேஜரை வரவழைச்சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வரவழைச்சார். வந்துட்டு உடனே மின்னல் வேகத்தில் எல்லாம் செயல்படும். இவருக்கு நம்ம டைரக்டர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேஷம், அப்போ ரகுநாத்னு நினைக்கிறேன் அந்த டைரக்டர், அவர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேஷம் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியான்ட்டு போனால் நாங்கள் போனோம். அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் நேரம் எங்களை கூப்பிட்டு போய் டைரக்டர் ரகுநாத்துக்கிட்ட நிறுத்தினார். நேர்களே ரகுநாத்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. அவர் முன்னால் கொண்டு போய் நிறுத்தின உடனே அவர் என்னை பார்த்துட்டு சார் சொல்லிட்டாரா, அவர் கொஞ்சம் டீசெண்டான டைரக்டர், பெரிய டைரக்டர்களில் அவர் ஒருத்தர். 4 பேர் சொன்னோம்னா டைரக்டர்னா ரகுநாத்னு ஒருத்தர். அவர் என்னை பார்த்துட்டு இவர் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் நான் காலையிலேயே ஒருத்தரை வர சொல்லிட்டு இப்போ வந்துக்கிட்டே இருக்காரு, போயிருக்காங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட, அவர் தங்குற இடத்துலேருந்து கூட்டு வரேன். அது யாருன்னா ஓஏகே தேவர், இப்போ வந்துடுவார்.
இப்போ அவருக்கு நான் சொல்லிவிட்டு அப்புறம் சுபாஷுக்காக நான் அவரை மாற்றினேன்னா வந்த மனசு நோவும் இல்லை. நான் ஐயா சுந்தர ஐயாட்ட நான் சொல்லிக்கிறேன், அவருக்கு இந்த வாட்டி அந்த வேஷத்தை கொடுத்துருவோம். அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஆள், நீங்கள் வேணாலும் பாருங்கள். அவருக்கு கொடுக்குறதா நான் வர சொல்லிட்டேன், அவர் முடியாதுன்னா இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டார். அவர் எங்கே முடியாதுன்னு பார், அப்போத்தே அது அப் கம்மிங்கில் வந்துக்கிட்டு இருக்காரு யாரே கோயக்கத்தவர். அப்படின்னா எனக்கு இந்த வேஷத்தெல்லாம் அப்புறமா ஒதுக்கிட்டு ஓஏகத்தவர் வர்றாருனோடனே உடம்பு செலுத்துருச்சு. ஏன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் அவர், அவர் எப்படியாவது பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் அதானே ஆசை, சின்ன வயசில் சினிமா நடிகர்களை பார்க்குறது மாதிரி ஒரு ஆசையும் மகிழ்ச்சியும் வேறு எதுலேயுமே எங்களுக்கு இல்லை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நானே ஒரு பிட்டு ஹைட் பண்ணிவிட்டு செல்ல பிள்ளைங்கிற படத்தில் ஊருக்கு போனால் ஊரே கூடிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நடிச்சியா நடிச்சியா உண்மையாவா எத்தனை வாட்டி சொல்கிறது? ஆமாம் பார்த்தியா, நடிகர்கள்லாம் பார்த்தியா, என்னை போட்டு கிழக்கு எடுத்துட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி எனக்கு நானும் அங்கேருந்து வந்தவன் தானே அடிப்படையிலேருந்து. எழுதி ஓயக்கத்தவர் வராருன்னே உடம்பு செலுத்தி அவரே வேணாம் வேஷத்தில் வாங்குறதோ நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், அவரே பார்க்க நிற்கிற வந்துட்டாரியா. மனுஷன் ஓங்கு தாங்க அந்த பாடி அந்த கம்பீர் மாடி அப்பா அப்படி வர்றார், வந்து நின்னார் வணக்கம் போட்டு. தேவர் நாளைக்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்க நல்லது ஐயா அப்படின்ட்டு எங்களெல்லாம் பார்த்து ஒரு லுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். இப்போ ஒரு சின்ன ஏமாற்றமாக இருந்தாலும் ஓஏக்கை தவிர பார்த்துட்டோம்ங்கிற ஒரு பெரிய திருப்தி எங்கே மடந்து அடைச்சிதான். நம்ம ஆசையெல்லாம் அதானே இவரை எப்படியாவது சென்னையில் போய் பிடிச்சிடணும். யாரை சினிமாவை பிடிக்கிறத விட ஓஏக்கை தவருடைய நட்பை பிடிச்சிடணும்னு மனசில் ஓடுது, கட 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 கடன்னு ஓடுது. சரின்ட்டு இப்போ நாங்கள் வந்துட்டோம் சென்னைக்கு. அடுத்த படத்தில் தாரேன்ட்டார், அண்ணன் என்ன பாட்டு எழுதுனாருனா எனக்கு தெரியாது. சரி நாங்கள் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வந்துட்டோம். வந்த உடனே நேயர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேங்க, எங்களுடைய சுசனப்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 10 மைல் தொலைவில் அது ஒரு வட்டாரம். சுசனப்பட்டியிலேருந்து ஒரு 10 மைல் வட்டாரத்துக்கு நாங்கள் நடிகர்கள் சினிமா உலகத்துக்கு வந்திருக்காங்க. நாங்கள்னா என்ன அப்புறம்தான் அந்த ஒரு 4-5 பேர் அந்த வட்டாரத்துக்குள்ளே இருந்து சினிமா உலகத்தில் சைன் பண்ணிட்டார். எங்கள் உசிலம்பட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒத்தப்பட்டின்னு இருக்கு, அங்கே தான் ஓயக்கே தேவை. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா எம்ஆர் சந்தானம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு எம்ஆர் சந்தானம்னா புரியாது. சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிருக்கார் நிறைய படத்தில், அதெல்லாம் உங்கள் நினைவில் வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் என்ன அப்புறம் சிவாஜியினுடைய மன்றத்தில் நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்க அவரை செலக்ட் பண்ணார் சிவாஜி. என்னென்னா அப்போ பார்த்துக்குங்களேன், நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவரை செலக்ட் பண்ணால் அவர் எத்தனை நாடகங்களில் நடிச்சிருக்கணும். சின்ன சின்ன வேஷங்கள்லேயும் நிறைய நடித்தவர், நாடக கம்பெனிலேருந்து வந்தவர். நாடக கம்பெனிலேருந்து வர்றவங்க அத்தனை பேருமே பர்சனாலிட்டியில் முன்ன பொண்ணு இருக்கலாம், சகலகலாக வெளில வந்தால் எல்லோரும் நாடக கம்பெனி அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். இவர் ரொம்ப நாள் நாடகமணி வாத்தியாராக இருந்தவர், யார் எம்ஆர் சந்தானம். அவர் எங்கன்னா எங்கே பிறந்தார் எந்த ஊர்னா எங்கள் ஊர் எழுமலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜாக்காப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. ராஜாக்காப்பட்டி வெறும் ஒரு 100 வீடு தான் இருக்கும், அல்லது 150 வீடு வச்சுக்கங்களேன். அவங்க அண்ணன் யார் எம்ஆர் சந்தானம் அண்ணன் நாட்டாம அந்த ஊருக்கு எல்லாம் ஆளுகள்லாம் ஜம்முன்னு இருப்பாங்க. அவங்க தாங்க சோப்பாக ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க அண்ணெல்லாம் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார் நாட்டாமை. அந்த ஊர் தான் எம்ஆர் சந்தான பிறந்த ஊர். அதை சொல்லிடுமில்ல, ஏதாவது முக்கியமானதுன்னா எங்கள் ஊருக்குத்தான் வாங்க வரணும். ஏன்னா அங்கே 150 வீடுன்னா சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கும். ஒரு கல்யாணம் காய்ச்சி பெரிய அளவில் பருப்பு அது இது அரிசி அது இதுன்னு வாங்கணும்னா எங்கள் ஊருக்குத்தான் வரணும். நாங்கள் ஒரு 1500 வீடு எழுமலையில் எங்கள் ஊரில் அங்கே தான் வரணும். 2 கிலோமீட்டர் நடந்தே கூட வரலாம், அங்கே தான் எல்லோரும் அங்கே தான் வரணும். அப்படி அந்த ஊரில் தான் நம்ம ராஜாக்கப்பட்டி எம்ஆர் சந்தானம் பிறந்த ஊர். அங்கேருந்து தான் நாடக கம்பெனிக்கு போனவர். இவருக்கு எனக்கு உள்ள தொடரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வரனே மர்மயுகிற படம் ரிலீஸ் ஆனதை உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். மர்மயுகில் ஒரு முக்கியமான வேஷம் அவர் நடிப்பார், யார் எம்ஆர் சந்தானம்.
இவரை கொண்டு போய் சிகசனாம கொண்டு போய் கொல்லுங்கடாங்கும்போது அல்லது ஊருக்கு வழி அனுப்புங்கடாங்கும்போது அந்த ஒரு ஒரு சீனில் அவர் எதிரிகிட்டேருந்து வந்தவர் யார் சகசனாமா. எம்ஜிஆர் சொல்வார், இவரை கொல்ல வேண்டாம், அவன் கொண்டு போய் அனுப்பணும். அப்போ சந்தானத்துக்கு மட்டும் ஒரு குலோசம் போடுவாங்க. அவர் என்னப்பார், அந்த அந்த புரட்சி கூட்டத்தில் அவர் முக்கியமானவராக இருக்கார் எம்ஆர் சந்தானம். அவருடைய கம்பம் ஊண்டிட்டு நீங்கள் போய் அனுப்பிச்சுட்டு வாங்க சகசனாமத்தம்பார் எம்ஜிஆர். அவர் உடனே அப்படிம்பார், இவ்வளோதான் ஒரு குலோசப். இது என் மனசில், இவர் யார், நம்ம ஊருக்காரரா, ராசக்கவட்டிக்காரரு, நகரத்துக்கட்டினா எங்கள் ஊர் மாதிரி பக்கத்தில் தானே நடந்தே போகலாம். அது ஆள மரம் மாதிரி தலைச்சி நிற்கிது. அவர் லீவில் ராஜாக்கப்பட்டிக்கு வந்திருக்காரு. யார், எம்ஆர் சந்தம் வந்தால் அவ்வளோதான். துரு துருன்னு நேராக போயிட்டேன், நடந்தே பக்கம் தானே நடந்தே போயிட்டேன், போட்டு வணக்கம் போட்டேன். யார் வாங்க அப்படிம்பார், உட்காந்தேன். அப்போ அந்த கடலை உடச்சி தின்னுக்கிட்டே இருந்தார். வேர்க்கடலை எங்கள் பக்கத்தில் நிலக்கடலை போத உடச்சிக்கிட்டு உட்காருங்க. இங்கே யார்னார், நான் வந்து நான் அங்கே சொல்கிறதெல்லாம் என் தங்கச்சூடைய கணவர் பண்ணையார், பிரபலமானவர், ஒரு 30 கிராமத்துக்கு காங்கிரஸ் தலைவர் அவர் தான். யார், அருணாச்சல தேவர். அந்த காலத்தில் அவரை சொன்னால் எல்லாருக்கும் பழிச்சுன்னு தெரியும். அவருடைய தயவு பல விஷயங்களுக்கு தேவை, மக்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பார். அப்படி ஒரு தியாகியாக இருந்தவர். பண்ணையெல்லாம் விற்று விற்று செல்ல உண்ணார். அந்த காலத்தில் அப்படித்தே இருந்தாங்க ஐயா, இப்போ மாதிரி எல்லாம் இல்லை. பண்ணையெல்லாம் விற்று விற்று அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் பிரபலம் ஆயிட்டார். இந்த ராஜாகோட்டி எம்ஆர் சந்தான அண்ணன் நாட்டாமையில் அவர் அடிக்கடி எங்கள் ஊருக்கு வந்து என் தங்கச்சியுடைய கணவரை பார்த்து சில காரியங்களை சாய்ச்சிட்டு போகிறார். இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ எங்கள் ஊரில் மறுமொழி படம் நடக்க வந்துருச்சு. இவர் வந்து கொஞ்ச நாள், யார், எம்ஆர் சந்தானம் லீவில் வந்திருக்காரு ராஜா கபட்டிக்கு, அந்த படம் ஓடி முடிஞ்சிடுச்சு. இவர் வந்திருக்காருன்னொடனே நான் தான் சொன்னேன்னு மறுமொழியை பற்றி, இவரை பார்த்தே ஆகணும்னு போனேன், பார்த்தேன். நீங்கள் யாருன்னு கேட்டார், நான் வர அப்போ வந்து அருணாச்சலம்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி மரியாதை, அருணாச்சலத்தினுடைய மைத்துனர். அடையே நீங்கள் தானே அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், என்ன சமாச்சாரம். ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஏதாவது ஒரு படம் பார்த்தாப்புல, இப்போ டூரிங் டாக்ஸ் ஓடுது, ஒரு படம் பார்த்தாப்புல இருக்கும், எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் அவங்கள பார்த்த மாதிரி வரேனே அப்படின்னார். வர நேற்று மாட்டு வண்டி கட்டி ஒன்று பஸ்ஸில் வரணும், பஸ்ஸு 2 பஸ்ஸோ 3 பஸ்ஸோ தான் அப்போ எங்கள் ஊருக்கு ஓடுது, குறிப்பிட்ட நேரங்களில் ஓடும் அப்புறம் வராது. மாட்டு வண்டி கட்டி பக்கம் தானே ஜம்முன்னு வந்து இறங்கிட்டார் எங்கள் தேட்டரில். அடேயப்பா, ஏய், இவர் தான் நம்ம ஊருக்காரராம்டா, நம்ம ஊர்னால் அதை சேர்த்துக்குறோம், பக்க பக்கத்து கிராமம் தானே, ராஜாக்கா வட்டி செம்மார் சந்தானம்டா, இவர் தான்டா. ஒரே கூட்டம் கூடிடுச்சு. கூட்டம் கொண்டு அவர் பெஞ்சு டிக்கெட்டு தர டிக்கெட் தானே, படம் பார்க்க வச்சுட்டேன் நான் பெஞ்சில் உட்கார வச்சு, அவருக்கு அப்பா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து பக்கத்துலேயே நின்று உட்காருங்க தம்பி உட்காருங்க, என்னோட மூத்தவர் 10 வயசாவது கூட இருக்கும், 10 வயசு கூடவே இருக்கும், உட்காருங்க தம்பி உட்காருங்கன்னார். இல்லை நான் நிற்கிறேன், படம் முடியுது வரை என்ன வேணும் என்ன வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். யார், அந்த எம்மா சந்தானத்தை இப்படிப்பட்டவர். அதெல்லாம் சொல்லிடுறேன், பிற்காலத்தில் நாடகமில் இருந்து நல்ல பேரும் புகழ்மெல்லாம் வாங்கி, அப்புறம் நம்ம சிவாஜன் நாடகம் பண்ணிக்கு வாத்தியாராக வந்துட்டார், வசனம் சொல்லி கொடுக்குறது எல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டார். அப்படி நல்லா பாடுபட்டுட்டு நாடகத்துலேயும் ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்த காலகட்டத்தில் அவருக்கும் அண்ணனுக்காகவே பேனர் எழுதுகிற மோகன் ஒருத்தர், பிரபலமான மோகன் ஆர்ட்ஸ்னு வரும், அங்கே சிவகுமார் கூட நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார் மோகன் ஆர்ட்ஸாக. அவருக்கும் எம்ஆர் சந்தானத்துக்கும் ஒரு படம் எடுத்தார் யார், நல்ல கவனம். யார், அண்ணன் சிவாஜி. என்ன படம் தெரியுமா, பாசமலர் டைட்டில் வரும், தயாரிப்பு எம்ஆர் சந்தானம் மோகன் வரும், மறுபடியும் போட்டு பாருங்கள் வரும். அவர் தான் அவர் பேரால் அண்ணன் எடுத்தார். அதுக்கப்புறம் எம்ஆர் சந்தானத்துக்கு அன்னை இல்லம்னு ஒரு படமும் எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன சேர்ந்துச்சே, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், இப்படியெல்லாம் பிரபலமானவர் தான் எம்ஆர் சந்தானம். சாதாரணமாக இல்லை, அண்ணனுடைய அபிமானத்துக்கு ஆளானவர் எம்ஆர் சந்தானம். அவருக்காக ரெண்டு படம் எடுத்து கொடுத்தாருனா அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இதெல்லாம் சொல்கிறேன். சினிமா உலகத்தில் நான் செய்யாத முயற்சியில், ஏறி இறங்காத படியில், நடக்காத பாதையில், இதெல்லாம் தெரிஞ்சு உயக்கத்தை விட்ட கொஞ்சம் நெருக்கமாக பழகிறேன். நேற்று இருந்தார் இன்று இல்லை, இன்று இருப்பார் நாளை இல்லை,
இதை அறிந்திருந்தும் தெரிந்திடாத மானிடா. அண்ணன் எம்ஆர் ராதாலாம் அதில் தான் ஏகப்பட்ட நாடகங்கள். அவர் அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவர் தானே எம்ஆர் ராதா. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.